என்ன நேயர்களே, கௌதம் கருணாநிதி அவரோட அடுத்த படைப்புக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எஸ், கதையோட பெயர் ஒரு மழை நாள் இரவில். நான் உங்கள் ஆர்ஜே அமிர்தா. கதைக்கு போலாமா? ஈரோடு, இரவு மணி 10. மழை விடாது கொட்டியபடியே இருக்க சாலையில் வெறிச்சோடி இருந்தது. அபிராமி திரையரங்கில் விஜய் சேதுபதி சங்கத்தமிழனாய் சிரித்தபடி இருக்க ஹவுஸ்ஃபுல் போர்டு முகப்பில் வைக்கப்பட்டிருந்தது. அவன் மெதுவாய் முன்னேறினான். அணிந்திருந்த ரெயின்கோட்டில் மழைநீர் சொட்ட சொட்ட வெளியே நின்றிருந்த தன் பல்சர் பைக்கில் ஆரோக்கணித்து கிளம்பினான். இரவின் நிசப்தத்தில் பைக் கிளம்பியதில் தள்ளுவண்டியின் அடியில் படுத்திருந்த நாய் ஒன்று எந்திரித்து குறைக்க அலட்சியம் செய்து போனான். அரசு மருத்துவமனையை தாண்டினான். நேராக சென்று இடதுபுறம் திரும்ப ரயில் நிலையம் கடந்தான். சவானா கார்டன் முன்பு பைக்கை நிறுத்தினான். இறங்கினான். மழை வலுத்தது. காத்திருக்க ஆரம்பித்தான். கைகள் அவன் பாக்கெட்டில் இருந்த கத்தியை தொட்டபடி இருந்தன. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சென்னை சென்ட்ரலில் இருந்து மங்களூரு வரை செல்லும் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் தடம் எண் 3 வந்து சேரும். அறிவிப்பை கேட்ட சரண்யா, மேல போலாங்க, கணவன் ரகுவிடம் சொல்ல அவன் தலையசைத்தான். மாமாவை கூப்பிட நான் மட்டும் வந்திருப்பேன். நீயும் வரணும்னா அடம் பிடிச்ச. இப்ப பாரு, மழை கொட்டுது. ரயில்வே பாலத்துல தண்ணி இருக்கான். ஷூ, பாசூர் வழியா தான் போகணும். அவன் சொல்ல சரண்யா சிரித்தாள். அப்பா ரொம்ப நாள் கழிச்சு வராருங்க, அதான் விடுங்க பாத்துக்கலாம் என்று கன்னத்தில் குழிவிழ சிரித்தவளை காதலோடு பார்த்தான் ரகு. இப்படி அடிக்கட சிரிக்காதன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அவன் கோபமாய் கேட்க அவள் திகைத்தபடி கேட்டாள். ஏங்க? அருகில் அவள் காதுகளில் மெதுவாக, எனக்கு முத்தம் கொடுக்க தோணும்னு சொல்லியிருக்கேனே. சிரித்தாள். ஐயோ, வழியாதீங்க. அவளும் சிரிக்க வெஸ்கோஸ் நீளமான சத்தத்துடன் பிளாட்ஃபாரத்தில் வந்து நிற்க, மாமா என்ன கோச்சு? அவன் கேட்க சரண்யா சொன்னாள். B1 18. அவர்கள் B1 கம்பார்ட்மெண்ட்டை அடையும் முன்னரே இறங்கியிருந்த பத்மநாபன் இருவரையும் பார்த்து சிரித்தார். வாங்கப்பா. நீ ஏமா இந்த மழையில வந்திருக்க? நான் தான் வீட்டுக்கு வரேனே. கேளுங்க மாமா, சொன்னா கேட்டாதானே? ரகு சிரிக்க மூவரும் இறங்க ஆரம்பித்தனர். அவர்களையே பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண் அலைபேசியை எடுத்தாள். ஆமா, கிளம்பிட்டாங்க. கார் வேகனார், ரெட் கலர், ஜாக்கிரத. அலைபேசியை துண்டித்தாள். அதே நேரம் வெளியில் காத்திருந்த அவனும் அலைபேசியை பாக்கெட்டில் வைத்துவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்து தயாரானான். வேகனார் ரயில் நிலையத்தில் வெளியே வந்தது. ரயில் நிலையத்திலிருந்து வெளிப்பட்டு வலதுபுறம் திரும்பி பயணித்தது. அவன் சீரான இடைவெளியில் தொடர்ந்தான். சரண்யா கூப்பிட்ட பத்மநாபன், ஓ தூங்கிட்டியா என சொல்ல டிரைவிங் சீட்டில் இருந்த ரகு சிரித்தான். என்னமாமா, சரண்யா தூங்கிட்டாளா? ஆமாமாப்ல. வேகனார் ரயில்வே பாலத்தை அடையும் வேளையில் ஒரு கான்ஸ்டபிள் மறித்தபடி நின்றிருந்தார். இப்படி போக முடியாது சார், இடுப்பளவுக்கு தண்ணி போகுது, நீங்க பாசூர் வழியா போயிடுங்க. அவர் சொல்ல நன்றி தெரிவித்த ரகு காரை யூடர்ன் அடித்து நீல்கிரீஸ் வழியாக பாசூர் செல்லும் ரோட்டில் திரும்பினான். பின்னால் பைக்கும் அதே வழியை தொடர்ந்தது. கொஞ்ச நேரம் கழித்து அவன் முன்னே வந்தான். காலையில் யாரும் இல்லாமல் இருட்டாக இருக்க அவன் காரை மறித்தான். யாரவன்? பத்மநாபன் ஆத்திரமாக ரகு காரை நிறுத்தினான். அவன் கார் கதவை திறந்து ரகுவின் பக்கம் வந்து அமர்ந்தான். என்ன சங்கர், ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? ரகு கேட்க, பரவாயில்ல ரகு. அவன் புன்னகைத்தான். மாப்ள, இவர் தெரிஞ்சவரா உங்களுக்கு? பத்மநாபன் கேட்க, உயிர் நண்பன் மாமா. ரகு புன்னகைத்தான். இவனுக்கு சொந்த ஊர் காஞ்சிபுரம், அங்க ஊரகம்னு ஒரு கிராமம். அவன் சொல்ல பத்மநாபன் முகம் வெளுத்தது. அவர் முகம் வியர்க்க, என்ன மாமா, ஏசி கார்லேயும் உங்களுக்கு இப்படி வேர்க்குது? அவன் கேட்க சங்கர் புன்னகை மாறாமல் சொன்னான். சாகும்போது வேர்க்காம என்ன ரகு செய்யும்? பத்மநாபன் திடுக்கிட்டார். மாப்ள, அவன் என்ன சொல்றான்? ரகு அவரை புன்னகையுடன் ஏறிட்டான். உண்மையதானே மாமா சொல்றான். இன்னும் கொஞ்ச நேரம் போனா ரயில்வே டிராக் வரும். அதுக்கு முன்னாடியே நீங்க செத்துருப்பீங்க. உங்க டெட் பாடியை டிராக்ல போட்டுட்டு நானும் சரண்யாவும் வீட்டுக்கு போயிடுவோம். பத்மநாபன் தூங்கிக் கொண்டிருந்த சரண்யாவை எழுப்ப முற்பட்டார். நோ யூஸ் மாமா, மாத்திரை கொடுத்துருக்கேன். நாளைக்கு காலையில வரைக்கும் தூங்கிதான் ஆகணும் சரண்யா சொன்ன ரகு காரை ஓரமாய் நிறுத்தினான். இறங்குங்க மாமா. முடியாது, முடியாது சொன்ன பத்மநாபனை சங்கர் இழுத்து வெளியில் போட்டான். என்ன எதுக்கு? அவர் கதற, இந்த போட்டோவை பாரு. சங்கர் கலங்கிய கண்களுடன் காண்பித்த போட்டோவில் புன்னகையுடன் இருந்த அந்த இளம்பெண்ணை பார்த்த பத்மநாபனுக்கு தூக்கி வாரி போட்டது. மருத்துவ கல்லூரி. திவ்யா, திவ்யா அழைத்தபடி வந்த கண்மணி மூச்சு வாங்க நிற்க, சொல்லுமா என்றாள் திவ்யா. இது நல்லதுக்கு இல்ல, இது கண்டுக்காத, நீ போய் புகார் பண்ணாத. என்ன கண்மணி பேசுற?
நிறைய பேரு டாக்டர் சீட்டு லட்சியமா படிச்சு கிடைக்காம தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணது அநியாயம் இல்லையா? நீட் மாதிரி கண்டிப்பான தேர்விலேயே இவ்வளவு தப்பு பண்ணினா? சாரி கண்மணி, எங்க அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்கிற மாதிரி என்ன வழக்கல? சொன்ன திவ்யா கண்ணாடி கதவை தள்ளியபடி டீன் அறைக்குள் நுழைந்தாள். எஸ். மூக்கு கண்ணாடியை சரி செய்தபடி நிமிர்ந்து பார்த்த டீன் பத்மநாபன், சொல்லுங்க என்றார். சார், பெரிய தப்பு நடந்திருக்கு சார். என்னமா சொல்ற? இங்க பாருங்க சார், இதெல்லாம் ஹால் டிக்கெட்டுங்க, இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ், மொத்தம் 10க்கு மேல போட்டோஸ் வேற மாறி இருக்கு. அவளையே அதிர்ச்சியாய் பார்த்த பத்மநாபன், யூ மீன்? எஸ் சார், இன்னைக்கு என் செக்ஷன்ல இருந்த எல்லாருடைய அப்ளிகேஷனையும் வெரிஃபை பண்ணதுல இதெல்லாம் தெரிய வந்தது. புரியுதுமா, இது கொஞ்சம் பெரிய இடம், நிறைய பிரச்சனைகள் வருமே. அதெல்லாம் பார்த்தா முடியுமா சார்? ஆறிலும் சாவு நூறிலும் சாவுன்னு அண்ணன் சொல்லிதான் சார் வளர்த்திருக்காரு. சரிதாமா, உன் வயசு என்னமா இப்போ? அவரை குழப்பத்துடன் ஏறிட்ட திவ்யா, 26 சார், ஏன் கேக்குறீங்க? உனக்கு சாவு இப்ப வரணும்னு இருக்கேமா? புன்னகையுடன் அவர் சொல்ல, சார் என்ன சார் சொல்றீங்க? அவரை திவ்யா அதிர்ந்து போய் பார்க்க அவளின் பின்னால் அந்த இருவர் நின்றிருந்தனர். சார், திவ்யா ஏதோ சொல்ல முயல. என்ன மன்னிச்சுக்கமா, பார்க்க கூடாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீ பார்த்துட்ட, எங்களை காப்பாத்திக்க வேற வழி இல்லையே. சொன்னவர் நின்று கொண்டிருந்த அந்த இருவரிடமும், ரயில்ல அடிபட்டு செத்து போற மாதிரி இருக்கணும், முடிச்சிட்டு கூப்பிடுங்க. திவ்யா ஓட முயல ஒருவன் ஏதோ ஒரு ஸ்ப்ரேயரை அடிக்க மயங்கினாள். அடுத்தவன் தயாராய் வைத்திருந்த ஸ்ட்ரெச்சரில் ஏற்றப்பட்டாள். முழுதும் வெள்ளை துணியால் போற்றப்பட்டு அங்குள்ள ஆம்புலன்ஸில் அவள் ஏற்றப்பட்டதை கண்மணி தவித்தபடி பார்த்து கொண்டிருந்தாள். அன்னைக்கு திவ்யா ஆபத்துன்னு கண்மணி என்கிட்ட சொல்ல எங்கேயோ தேடி தவிச்சேன். ரயில்வே டிராக்ல என் தங்கச்சியை பார்த்த அந்த நொடி எனக்கு எல்லாமே மாறிப்போச்சு. சரியானது சொல்லிக் கொடுத்து வளர்த்த ஒரு பொண்ணு இங்க சமூகத்துல வாழ முடியாதா? உன்னை தேடின அப்பதான் தெரிஞ்சது என் நண்பர் ரகு தான் ஓமாப்லன்னு. என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம். ரகு சொன்ன பிளான் தான் இது. உன்னை சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க எங்களுக்கு திறமையும் இல்ல, பொறுமையும் இல்ல. செத்து தொலை. அவர் எதிர்பார்க்காத வினாடியில் சங்கர் அவர் மார்பில் கத்தியை பாய்ச்ச வினோதமான சப்தத்துடன் இறக்க ஆரம்பித்தார். அப்படியே இழுத்து கொண்டு போய் ரயில்வே டிராக்கில் அவரை இருவரும் இழுத்து போட்டனர். மழை வலுத்தது. தூரமாய் ரயிலின் சத்தம் கேட்க சங்கரின் கண்கள் நீர் நிறைந்திருந்தன. திவ்யா ஆத்மா சாந்தி அடையோ. ரகு, அப்போ உன் ஊருக்கு போ, மதது அப்புறம் பேசிக்கலாம். ரகு சொல்ல சங்கர் பைக்கை கிளப்பினான். ரகு காரை ஸ்டார்ட் செய்ய முன்னாள் வந்தான். காலையில் சரண்யா கண்விழித்த பின் கேட்கும் கேள்விக்கு என்ன சொல்லி சமாளிக்க யோசனை செய்தபடி ஓட்டினான். கார் மழைநீரில் சீறியபடி விரைந்தது. வேகனார் வீட்டை நெருங்கும்போது இரவு மணி 12 நெருங்கியது. ரகு கொஞ்சம் டென்ஷனாக உணர்ந்தான். இந்நேரம் மாமாவை ஏதேனும் ஒரு ரயில் சட்னியாக்கி சென்றிருக்கும். அப்படியே போலீஸ் கண்டுபிடித்தாலும் மாமாவை யார் என்று கண்டுபிடிக்கவே நாட்களாகும். உறங்கிக் கொண்டிருந்த சரண்யாவை பூப்போல் தூக்கி கொண்டு போய் படுக்கையில் கிடத்தினான். சரண்யா ஒரு குழந்தை போல் தூங்கிக் கொண்டிருக்க ரகுவின் உள்ளம் நெகிழ்ந்தது. கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே இருந்தான். காலையில் கண் முழித்த பின் அப்பா எங்கே என்றால் என்ன சொல்வது? அவசரமாக ஒரு அழைப்பு வந்து தவிர்க்க முடியாத வேலை இருந்ததால் கிளம்பி போய்விட்டார். சொல்லலாம், நம்புவாளா? கஷ்டம்தான். சங்கர் இந்நேரம் எங்கு சென்று கொண்டிருப்பான்? கூப்பிட்டு பார்க்கலாமா? நினைத்தவன் செயல்படுத்தினான். சங்கர் எடுத்தான். சொல்லு ரகு, ஏதாவது பிரச்சனையா? இல்ல சங்கர், எங்க போயிட்டு இருக்க? சேலம் தாண்டிட்டேன். ஓகே சங்கர், கவனம், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ரகு பேசி முடித்த அலைபேசியை அணைத்தான். இரவு மெல்ல மெல்ல ஒரு திருடனைப் போல் வெடிந்து கொண்டிருந்தது. விடியற்காலை பொழுது இன்னும் முழுமையடையாமல் இருட்டாக இருக்க சங்கர் தன் பைக்கில் சீரான வேகத்தில் பயணித்தவன் திகைத்தான். தனக்கு முன் எல்லா வாகனங்களும் நின்றிருக்க பைக்கை நிறுத்தியவன் அருகிலிருந்தவரிடம், என்ன பிரச்சனை கேட்டான். செக் போஸ்ட், சொன்னவன் நகர்ந்துவிட சங்கரின் மனம் இயல்பாய் இருக்க முயற்சித்து முடியாமல் வியர்த்தது. கமான் சங்கர், நார்மலாயிரு, தனக்குள் சொல்லிக்கொண்டான். அவன் முறை வந்தது. பேரனையா? ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கேட்க, சங்கர் சார், எங்கிருந்தியா வர? ஈரோட்ல ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் சார். டாக்குமெண்ட்ஸை பார்த்தவர் சங்கரிடம் கொடுக்கும்போது கவனித்தார் சங்கரின் சட்டையில் ரத்தக்கரை. வண்டியை ஓரங்கட்டியா? அவர் சொல்ல சங்கர் திகைத்தபடி அவரை ஏறிட்டான். என்னையா பார்க்கற? ஒரு முறை சொன்னா புரியாதா? அவர் குரலில் கடுமை ஏறி இருக்க சங்கர் ஒன்றும் பேசாமல் ஓரமாய் நிற்க அவன் இதயம் மட்டும் பிசாசு வேகத்தில் துடித்தது. ஈரோடு சோலார். ரகு சரண்யாவையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான். சரண்யா மெல்ல கண்களை திறந்தாள். என்னாச்சுப்பா, அப்பா எங்க? அவள் கேட்க, நீ கார்ல ஏறின உடனே அப்படி தூங்குற, என்னாச்சு? ரகு கேட்க, தெரியலப்பா, அதை விடுங்க, அப்பா எங்க? சரண்யா கேட்க, அவருக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வந்துடுச்சு, நைட்டே கிளம்பி போயிட்டார், உன் கூட அப்புறம் பேசுறேன்னு சொன்னாரு. சரண்யா முகம் மாறியது. எப்பவுமே அப்பா இப்படிதான், எப்பவுமே பிஸி.
ரகுவிற்கு அப்பாடா என்றிருந்தது. நம்பிவிட்டாள். அடுத்து வந்த 3 நாட்களும் ரகு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தான். இன்னும் போலீஸ் பாடியை கைப்பற்றாமலா இருக்கும்? யோசித்தவன் அலைபேசி அடிக்க எடுத்து பார்த்தான் ஷங்கர். சொல்லு ஷங்கர், அங்க நிலவரம் எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஷங்கர் கேட்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. டெய்லி எல்லா நியூஸ் பேப்பரும் வாங்குறேன். ஒன்றுலேயும் நியூஸ் இல்லை. சரணியா தான் அப்பப்போ கேட்பா, ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். சொன்னவன், அன்னைக்கு நீ செக் போஸ்ட்ல மாட்டின மாதிரி வேற எங்கேயும் மாட்டாம இருந்தா சரி. ஷங்கர் சிரித்தான். அதுவா, அதா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சார்னு சொல்லி ஒரு 500 ரூபாய் தாளில் முடிஞ்சுதே. எதுவும் கவனமா இரு ஷங்கர். போலீஸ்க்கு பாடி கிடச்சி கேஸு அன்ட்ரேசபிள்னு க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். சொன்ன ரகு அணைப்பை துடிக்க மீண்டும் அலைபேசி அடித்தது. சரண்யா. சொல்லு சரண். அப்பாங்க? ரகுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்ற சரண்? அப்பா வந்திருக்காருங்க. சரண்யா சொல்ல ஒருவித குளிர் ரகுவின் தண்டுவடத்தில் இறங்கியது. என்ன சொல்ற? அப்பா வந்திருக்காருங்க. சரண்யா சொன்னதை கேட்ட ரகுவிற்கு தண்டுவடத்தில் குளிர் பாய்ந்திருக்க மூளை அடுத்து செய்யலாம் என்று வேகமாக ஆலோசித்தது. ஷங்கருக்கு ஃபோன் செய்தான். ரிங் போய்கொண்டே இருக்க கடைசி ரிங்கில் ஷங்கர் எடுத்தான். சொல்லு ரகு. ஷங்கர், ஒரு சின்ன சிக்கல். என்னது? ரகு சொல்ல மறுமுனையில் ஷங்கர் அதிர்ந்தான். எப்படி சாத்தியமாகும் இது? அன்னைக்கு நான் தானே கத்தியால குத்தி கிராசிங்ல தூக்கி போட்டோம். ஷங்கர், இது பதட்டப்படுற நேரம் இல்லை. அன்னைக்கு தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம். உயிர் போயிடுச்சான்னு நாம பார்க்கலையே. ஷூ, சரி ரகு, இப்ப நீ எங்க இருக்க? வீட்டுக்கு போய் பாரு. நிஜமாவா அந்தாள்னா எப்படி நடந்துக்குவான்னு தெரியலையே. ஓகே ஷங்கர், நீ எதுக்கும் ஜாக்கிரதையாயிரு. பெங்களூர்ல மாரத்தள்ளின்னு இருக்கும் கணேஷ் ரூமுக்கு போயிடு. நான் உனக்கு நிலைமை என்னன்னு ஃபோன் பண்றேன். சொன்ன ரகு தன் ஹோண்டா ஆக்டிவாவை கிளப்பினான். எப்போ வீடு வந்தது என்றே தெரியாமல் வீடு வந்திருக்க வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கினான். இருதயம் படப்படவென அடித்து கொள்ள உள்ளே நுழைய முயன்றான். வாங்க, ஏன் இவ்வளோ லேட்டு? அப்பா கொடுமுடி கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லியிருக்காரு. வேகமா ரெடி ஆயிடுங்க. சொன்ன சரண்யாவின் முகத்தை கூர்ந்து நோக்கினான் ரகு. இல்லை, இவளுக்கு ஒன்றும் தெரியல. சரண் மெதுவாக கூப்பிட்டான். சொல்லுங்க. மாமா எங்க? குளிக்க போயிருக்காருங்க. சொன்னவள் சமையலறைக்குள் சென்றுவிட ரகு திகைத்து போய் நின்றான். குளித்து முடித்த பத்மநாபன் வெளியில் வந்தார். ரகுவை பார்த்ததும், வாங்க மாப்ள. கேலியாக சிரித்தார். ரகு ஒன்றும் சொல்ல தோன்றாமல் அவரையே பார்க்க, எதிர்பார்க்கல, நான் வருவேன்னு சொன்னவர் அவனுக்கு மட்டும் கேட்கிற தோணியில், எனக்கு இன்னும் ஆயுசு இருக்கு மாப்ள. ஆமா. எங்கவன்? என் பொண்ணை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு உங்களை வேணும்னா ஒன்றும் செய்யாம விட்டுடுறேன். ஆனா அவன் எங்கிருந்தான்னு நீங்க தான் சொல்லணும். அவனுக்கு ஆயுசு முடிஞ்சிருச்சு மாப்ள. அவர் சொல்லிவிட்டு மெதுவாய் புன்னகைக்க ரகுவிற்கு பகீர் என்றது. அப்புறம் இன்னொரு விஷயம். அவர் ரகுவை பார்க்க, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். இன்னும் 1 வாரம் நான் இங்கே தான் இருப்பேன். உங்களால் இல்லை அவனாலேயோ என்னை தொட முடிஞ்சா நான் அவனுக்கு உயிர்ப்பிச்சு தரேன். அப்படி இல்லைனா எண்ணி 8வது நாள் அவன் போனமாயிடுவான். தீர்க்கமாக சொன்ன பத்மநாபன் சரண்யா வருவதை பார்த்து, என்னம்மா மாப்பிள்ளை நீ கவனிக்கிறதே இல்லையா? ஒல்லியா இருக்காரு பாரு, நல்லா சமைச்சு போடுமா என்று பாசமாக சொல்ல ரகு அயர்ந்தான். சரண்யா காதல் கலந்த புன்னகையுடன் ரகுவை பார்த்தாள். என்னங்க உங்களுக்கு இப்படி வேர்த்திருக்கு? சொன்னவள் ஃபேனை ஓடிவிட்டாள். சீக்கிரம் குளிங்க, கோயிலுக்கு போகணும். சரண்யா சொல்ல ரகு தலையசைத்தான். மாமா. ஏதோ சொல்ல முயன்றவனை பார்த்த பத்மநாபன், எப்படி பிழைச்சேன்னு டவுட். அதானே, அந்த நேரத்தில் ஒரு டாக்டர் தம்பதி அந்த வழியா இருக்கணும்னு விதி இருந்திருக்கு. என்னை பார்த்தவங்க எனக்கு இன்னும் உயிர் இருக்குன்னு என்னை நர்சிங் ஹோம்ல கொண்டு போகணும்னு விதி இருக்கு. என்னவாப்ல பண்றது? பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். கேலியாக சொல்லிவிட்டு சிரிக்க ரகு சிரமப்பட்டு தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டான். பெங்களூர் மெஜஸ்டிக் ஷங்கர் கர்நாடகா போக்குவரத்து கழக பேருந்தில் இறங்கும்போது காலை 6 மணி. நீல நிற ஜீன்ஸும் கிரீம் கலர் டி ஷர்ட்டும் அவன் கம்பீரத்தை கூட்டி காண்பிக்க, அங்கே நின்று கொண்டிருந்த சில இளம்பெண்கள் அவன் மீது கனநேர பார்வை வீசிவிட்டு இயல்பானார்கள். ஷங்கர் இவ்வளவு குளிரடிக்கும் என்று எதிர்பார்க்காததால் எங்கேனும் ஒரு டீ குடித்து பார்த்து பக்கத்தில் டீ கடை இருக்க, ஒரு டீ குடி கன்னடத்தில் கேட்டுவிட்டு நின்றான். சூடான தேநீரை சிப் பண்ணி குடித்தான். மாரதள்ளிக்கு எல்லி ஹோகுபேக்கோ? ஷங்கர் கேட்க, 333 பஸ் நம்பர். பதில் வர நன்றி சொல்லி 333 எங்கே நிற்கும் என்று பார்த்து பேருந்தில் ஏறி அமர்ந்தான். மனம் முழுதும் பத்மநாபன் நினைவுகளை நிறைந்திருந்தன. அன்று நாம் சரியாக பார்த்திருக்க வேண்டும். குத்தி போட்டுவிட்டு கிராசிங்கில் போட்டுவிட்டு வந்துவிட்டது எவ்வளவு பெரிய தப்பாகிவிட்டது. பாவம் ரகு, எப்படி தனியாக மேனேஜ் பண்றானோ. ஷங்கர் நினைத்து கொண்டே திரும்பி பார்க்க, யாரிவ ரொம்ப நேரமா நம்மளே ஃபாலோ பண்றான். ஷங்கர் பார்ப்பதை உணர்ந்த அவன் சட்டென்று வேறுபுறம் திரும்பிக் கொண்டான். ஷங்கர் எச்சரிக்கையானான்.
பேருந்து நிமான்ஸ் தாண்டே இருந்தது. அடுத்த நிறுத்தத்தில் பேருந்து நிற்க அவன் அசந்த ஒரு நேரத்தில் சங்கர் வேகமாய் இறங்கினான். சாலையை கடந்து எதிர் திசையில் வரும் பேருந்திற்காக காத்திருந்தான். பின்தொடர்ந்தவன் இறங்கியதை கண்டான். அதற்குள் பேருந்து வர ஏறிக்கொண்டான். காலியாக ஒரு இருக்கை மட்டுமே இருக்க பக்கத்தில் ஒரு இளம்பெண் இருக்கிறாள் என்று சங்கர் தயங்க, பரவாயில்ல உட்காருங்க. தமிழில் அவள் சொல்ல மலர்ந்தவன் அவள் அருகில் அமர்ந்தான். நானும் தமிழ்தான், ஆனா இங்கே செட்டில் தாங்க. தானாக முன்வந்து பேசுபவளை சங்கர் கொஞ்ச நேரம் திகைப்போடு பார்த்து பின் இயல்பாகி, நான் காஞ்சிபுரம் என்றான். ஸ்டெல்லா சொன்னவள் விழிகளை பார்த்த சங்கர் நிறையவே தடுமாறினான். என்ன பண்றீங்க? யூனிவர்சிட்டி காலேஜில் பிசிஏ பண்றேன். ஓ நைஸ். நீங்க? நான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். இங்க என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். அவள் புன்னகைத்தாள். என் ஸ்டாப் வந்துருச்சு, பாய். இறங்கிக் கொள்ள சங்கர் புன்னகைத்தான். அவள் போய் நீண்ட நேரம் ஆகியும் அவள் வாசம் மட்டும் ஏனோ சங்கருடன் ஒட்டி கொண்டுடன் மாதிரி உணர்ந்தான். முட்டாள் முட்டாள், எந்த வேலைக்கு நீ லாய்க்கில்ல? பத்மநாபன் ஆத்திரமாய் திட்ட சங்கரை பின்தொடர்ந்தவன் மறுப்பின்றி கேட்டான், இல்லங்கையா, கண்ண சொந்த நேரம் தப்பிச்சிட்டான். இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சுல, அது போதுங்கய்யா. சிவாஜி நகர்ல இருக்கும் என் ஆளுங்களை விட்டு தேட சொல்றேன். அடுத்த முறை நான் உங்களுக்கு போன் செய்யும் போது அவன் புணமாயிட்டான் அப்படின்ற செய்தி தான் உங்களுக்கு வரும். ஃபீனிக்ஸ் மால். சங்கர் முதல் மாடியில் புத்தகங்கள் பிரிவில் புதிதாக வந்தவை என்ற பிரிவில் உள்ள புத்தகங்களை பார்த்து கொண்டிருந்தான். ஹலோ சார் என்ற குரல் அவன் கவனத்தை ஈர்க்க ஸ்டெல்லா நின்று கொண்டிருந்தாள். அவனுக்கு நம்ப முடியவில்லை. இங்க என்றவாறு இழுக்க, நானே என் ஃப்ரெண்டு வந்தோம் என்று சிரித்த ஸ்டெல்லா பிங்க் சுடிதாரில் புதிதாய் பூத்த மலர் போல் இருந்தாள். சங்கருக்கு ஃப்ரெண்டு என்னும் வார்த்தையே உள்ளே இம்சிக்க அவளை கேள்வியாக பார்த்தான். ஹரிணி. பக்கத்திலிருந்த இளம்பெண்ணை கூப்பிட, என்ன ஸ்டெல்லா என்று அருகில் வந்த அருணி சங்கரை பார்த்து புன்னகைத்தாள். சங்கருக்கு உள்ளே ஏனோ சமாதானமானது. எங்க இருக்கீங்க சார்? மாரத்தள்ளி, ஃப்ரெண்டு கூட. சொன்னவன், நீங்க? கேட்டான். மாகடி ரோட் சார், 10th cross. சொன்னவள், நாளைக்கு ஃப்ரீயா நீங்க? ஏ, நாளைக்கு என்ன? என் பிறந்த நாள். இந்திரா பிரஸ்தால ட்ரீட் வேணும்னு இவ கேட்டா, அதான் நீங்க வர முடிஞ்சா வாங்க. ஸ்டெல்லா சொல்ல சங்கர் புன்னகைத்தான். முடிஞ்சா பார்க்கலாம். இந்திரா பிரஸ்தா விஜயநகர்ல தானே? ஸ்டெல்லா தலையசைத்தாள். சங்கர் சென்றவன் திரும்பி வந்து, ஆமா, உங்க நம்பர் என்ன சொன்னீங்க என்று கேட்க, இன்னும் சொல்லவே இல்லைங்க என்று ஸ்டெல்லாவின் பதிலுக்கு அசடு வழிந்தான். சொல்லுங்க சொன்னான். அப்படி எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. ஸ்டெல்லாவின் குரலிலிருந்த மெலிதான பதட்டம் அவனுக்கு புரிய வைக்க அவளை பார்த்தவன் அர்த்தமாக சிரிக்க அவளும் சிரிப்பில் இணைந்து கொண்டாள். சிவாஜி நகர், பீட்டர் ஆட்டோமொபைல்ஸ். தொலைபேசி அடிக்க ஹரி எடுத்தான். அண்ணன் இல்ல, அண்ணன் சாப்பிட போயிருக்காரு. நீங்க யார் பேசுறீங்க? ஹரி, நான் தான்பா. அந்த வாட்ச போட்டோல இருக்கிறவன் ஒரு பொண்ணு கூட பேசி சிரிச்சிட்டு இருக்கான் இல்லப்பா. பீட்டர் அண்ணனுக்கு சொல்லலாம்னு தான் போன் பண்ணேன். அவனை விடாதீங்கன்னு, முடிச்சா மடக்கிடுங்கன்னு ஹரி சொல்ல மறுமுனையில் அலைபேசியை அணைத்த வரதன் சங்கரை அவன் அறியாவண்ணம் தொடர்ந்தான். தன் பேட் பாக்கெட்டில் கத்தி இருப்பதை உறுதி செய்து கொண்டான். வெளியே வந்த சங்கர் ஸ்டெல்லாவிடம் விடைபெற்று சாலையை கடந்தான். வரதனும் சாலையை கடந்த சீரான இடைவெளியில் சங்கரை தொடர்ந்தான். சங்கர் ஒரு சப்வேக்குள் நுழைக வரதனுக்கு சந்தோஷமானது. உள்ளே அவனை மடக்கிவிட வேண்டியதுதான். விரைந்தான். அவன் எதிர்பார்த்தாற்போல் அவனையும் சங்கரையும் தவிர சப்வேயில் யாரும் இல்லை. வேகமாக நடந்து சங்கரை அடைந்தான். கத்தியை எடுத்து அவன் முதுகில் குத்த முயன்ற கடைசி வினாடியில் ஏதோ ஒன்று அவன் தலையை கடுமையாக தாக்க அப்படியே கீழே விழுந்தான். கண்கள் மசமசப்பாய் தோன்ற ஒரு உருவம் அவன் எதிரில் நின்றது. நன்றாய் கண்களை தேய்த்துவிட்டு பார்க்க எதிரில் உள்ளவன் புன்னகைத்தான். என் பேரு கணேஷ், சங்கரோட நண்பன். எவனாவது பின்னாடி வருவான்னு சங்கர் சொன்னான். எவன் வருவான், என்ன பண்ணுவான்னு நாங்களும் பார்க்கணும் தானே? கணேஷ் சிரித்தபடி சொல்ல சங்கர் அவனுடன் இணைந்து கொண்டான். எவனுக்கோ ஃபோன் பண்ணியே. யாருக்கு? கணேஷ் கேட்க வரதன் மௌனமாக இருந்தான். இவன் என்ன பண்ணலாம் சங்கர்? இவனை மாதிரி காலி பசங்க கூட இருக்கிறதால தான் எவனும் யோசிக்காம தப்பு பண்றான். இவன் எவ்வளவு குற்றங்களை பண்ணியிருப்பான், தொலைஞ்சு போகட்டும் சொன்ன சங்கர் அவன் தலையில் பலமாய் உதைக்க வரதன் சரிந்து விழுந்தான். வா போகலாம் சங்கர். கணேஷ் அவசரப்படுத்த வரதனின் அலைபேசியை எடுத்த சங்கர் கணேஷுடன் இணைந்து வெளியே விரைந்தான். கொடுமுடி ஈஸ்வரர் கோவில். மாப்ள, பத்மநாபன் கூப்பிட வேண்டா வெறுப்பாய் பார்த்த ரகுவை புன்னகைத்தார். எனக்கு மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வருஷம் ஒரு முறை இங்க வந்து சிவனை கும்பிட்டா வாழ்க்கையில எந்த தொல்லையும் இல்ல சொன்னவர் மெதுவாக அவன் காதுகளுக்கு மட்டும் கேட்குமாறு சொன்னார். யார் நம்மளை குத்தி போட்டாலும் நாம சாக மாட்டோமா? ரகுவிற்கு திக்கென்றது. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க உயிர் நண்பன் இருக்கும் இடம் தெரிஞ்சிடுச்சு. பெங்களூர்லயே அவனை முடிக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாப்ள.
கேலியான குரலில் சொன்ன பத்மநாபன் சிரிக்க ரகுவிற்கு உள்ளுக்குள் தூக்கி வாரி போட்டது. மாரத்தள்ளி, இப்போ என்ன சொல்ற ரகு? அலைபேசியில் சங்கர், நான் சொல்லும் வரை இங்கே வந்துடாத. எங்க மாமா நான் நினைச்சதை விட மோசமான ஆளா இருக்காருடா. நாங்க கொடுமுடி கோவிலுக்கு போகும்போது அவரை வழியில கொஞ்சம் பேர் பார்த்தாங்க. எல்லாமே ரவுடிக மாதிரி தான் இருந்தாங்க. நீயும் அங்க பத்திரமா இரு, தேவையில்லாம எங்கேயும் அலையாத. என்ன பண்ணலாம்னு கவனமா திட்டம் போட்டுட்டு எதுவும் செய்ய முடியுமான்னு பாப்போம் சங்கர். ரகு சொன்னதை பெருமூச்சு விட்டு கேட்ட சங்கர், சரி ரகு, அப்படியே பண்ணிடுவோம். அலைபேசியை அணைத்து வைத்தான். ஜன்னல் கதவை திறக்க குளிர்காற்று அறைக்குள் இறங்கியது. மனதில் திவ்யாவின் நினைவுகள் வந்து போயின. என்னண்ணா சின்ன குழந்தை மாதிரி பெட்ஷீட் போட்டு போர்த்திட்டு தூங்குற? திவ்யா அடிக்கடி கேட்கும். குளிர்மா, என்னால் இந்த குளிர் மட்டும் தாங்கவே முடியாது. சங்கர் சொல்ல, அண்ணி குளிரான இடத்துல இருந்து தான் உனக்கு வரப்போறாங்க பாரு. திவ்யா கிண்டல் செய்தது நினைவிற்கு வந்தது. சங்கர் மனதில் ஸ்டெல்லா வந்து போனாள். இன்று மாலைதானே பிறந்த நாள் பார்ட்டி. விஜயநகரில் இருக்கும் இந்திரபிரஸ்தாவில் அவன் மனம் யோசிக்க ஆரம்பித்தது. போலாமா? வீணா எங்கும் சுத்தாதேன்னு ரகு வேற சொல்லியிருக்கானே. இந்த ஒரு மரம் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாமே. யோசனையோட பாத்ரூம் கதவை திறந்து கணேஷ் வெளியில் வந்தான். குளித்திருந்தான். சங்கரை புன்னகையுடன் பார்த்தான். குட் மார்னிங் சங்கர். குட் மார்னிங். சொன்னது ஞாபகம் இருக்குதானே? கணேஷ் கேட்க சங்கர் தலையசைத்தான். இன்றைக்கி எனக்கு ப்ராஜெக்ட் மீட்டிங் இருக்குது. இப்போ கிளம்பினா நைட் வர 10 மணி ஆகிடும். தனியாக எங்கேயும் போயிடாத, இந்த ரூம்லேயே இரு. சாப்பாடு மட்டும் ஆந்திரா மிஸ்க்கு போ. சங்கர் சிரித்தான். சரி கணேஷ். கொஞ்ச நேரத்தில் கணேஷ் விடைபெற்று போக சங்கர் நேரம் பார்த்தான். 9:00 காட்டியது. விஜய் நகருக்கு எப்படி செல்வது? மெஜஸ்டிக் போனால் அங்கிருந்து பஸ் இருக்கும். அவன் மனதில் ஸ்டெல்லா புன்னகை செய்து போனது நினைவுக்கு வர தனக்குள் சிரித்து கொண்டான். பீட்டர் கடுங்கோபத்தில் இருந்தான். உனக்கு கொஞ்சமும் அறிவில்லையாடா? எதிரில் அறி தலைகுனிந்திருந்தான். வரத எப்படி இருக்கான்? எதிரிலிருந்த மற்றவரிடம் பீட்டர் கேட்க, தலையில பலமா அடிபட்டிருக்கனா, இன்னும் கான்சியஸ் வரல. கேட்ட பீட்டரின் விழிகள் சிவந்தன. நம்ம பசங்க எல்லாருக்கும் அவன் ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணுங்கடா. எங்க பார்த்தாலும் சொருகிடுங்க. அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க, வந்து முடிக்கிறேன். பீட்டர் சொல்ல எதிரிலிருந்தவன் தலையசைத்தான். விஜயநகர் இந்திரபிரஸ்தா ஹோட்டல். எவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறதா உத்தேசம்? எதுவும் ட்ரீ தர மாதிரி ஐடியா இருக்கா, இல்லை நான் கிளம்பட்டா? அரணி ஸ்டெல்லாவை பார்த்து சிரிக்க, கொஞ்ச நேரம்பா ப்ளீஸ் என்று ஸ்டெல்லா மெரூன் நிற சேலையில் இருந்தாள். அவள் சேலையில் வந்தவுடன் அரணியால் நம்ப முடியவில்லை. வாவ், செமையா இருக்கடி என்றவள், ஆமா எதுக்கு நீ சாரியில வந்திருக்க என்று கேட்டவள், ஓ புரியுது புரியுது சிரிக்க ஸ்டெல்லா வெட்கப்பட்டாள். அப்படி ஒன்றும் இல்லப்பா. அது சரி, ஓ ஆள் வருவாரா? சி சும்மா இருடி, ஒரு ஃப்ரெண்டு அவ்வளவுதான். அரணி சிரித்தாள். பார்த்தா அப்படி தெரியலையே. நேரம் போய்கொண்டே இருக்க சங்கர் வருவதாக தெரியவில்லை. உள்ளே போய்விடலாமா? நாம் தான் அவசரப்பட்டு ஏதோ நினைத்து கொண்டு விட்டோமா? ஸ்டெல்லா மனதில் பலவிதமான யோசனைகள் அலைக்கழிக்க, ஸ்டெல்லா அரிணி அழைத்தாள். என்னப்பா? ஸ்டெல்லா அரிணி கண்கள் காட்டிய திசையில் பார்த்தாள். மலர்ந்தாள். சங்கர் வந்து கொண்டிருந்தான். கைகளில் ஒரு பொக்கே. கிரீம் கலர் ஷர்ட்டுடன் கருப்பு நிற பேண்ட்டும் அணிந்து செய்தவனை வைத்த கண் வாங்காமல் ஸ்டெல்லா பார்க்க அருகிலிருந்த அரிணி கொஞ்சம் செரும சுதாரித்தாள். சாரி, கொஞ்சம் சிக்னல்ல மாட்டிக்கிட்டேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? சங்கர் கேட்க, இல்லைங்க இப்பதான் நாங்களும் வந்தோம் என்று சிரித்த ஸ்டெல்லாவை, அடப்பாவே என்று சங்கர் அறியா வண்ணம் அரிணி முறைக்க, போலாமா என்று சங்கர் கேட்க, அந்த நொடியில் அவனுக்கு பின்னிருந்து வந்த குறுந்தாடை இளைஞன் ஒருவன் கத்தியை பாய்ச்ச கன நேரத்தில் விலகிய சங்கர் அவனை பிடிக்க முயல சுதாரித்தவன் மீண்டும் கத்தியை பாய்ச்ச வெறியுடன் முயல, சங்கர்! ஸ்டெல்லா சங்கருக்கு நடுவில் வர கத்தி ஸ்டெல்லாவின் வயிற்றில் பாய்ந்தது. அரிணி அலறினாள். கீழே சரிந்த ஸ்டெல்லாவை சங்கர் தாங்கிக் கொள்ள ரத்தம் பீறிட்டு வர ஸ்டெல்லா மயங்கினாள். சங்கரின் மடியில் சரிந்தாள். பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு? சங்கர் கத்தினான். அரிணியின் காரில் ஏற்றப்பட்டாள். பிசாசு வேகத்தில் காரை கிளப்பினான். 10 நிமிடத்தில் ஹாஸ்பிட்டல் வர ஸ்டெல்லா ஸ்ட்ரெச்சரில் ஏற்றப்பட்டாள். அரிணி அழுதபடி இருக்க, உங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லி வர வைங்க. சங்கர் சொல்ல அரிணி தலையசைத்தாள். ஒரு முறை இன்டென்சிவ் கேர் யூனிட்டை சங்கர் எட்டி பார்த்தான். உள்ளே ஸ்டெல்லாவிற்கு ட்ரீட்மெண்ட் போய்கொண்டிருக்க ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தான். இக்காரணம் கொண்டு இங்க வந்துடாத சங்கர், நாம் நினைச்சதை விட இங்க மோசமானவன். ரகு பத்மநாபன் பற்றி கூறியது நினைவில் வர, நான் வர, நேருக்கு நேர் பார்ப்போம். சாரி ரகு. மனதில் நினைத்தவன் மெஜஸ்டிக் பேருந்து நிலையத்தில் இறங்கினான். ஈரோடு செல்லும் பஸ் கிளம்ப தயாராக இருக்க ஏறிக்கொண்டான். பஸ் கிளம்பியது. பேருந்து ஈரோடு பேருந்து நிலையத்தை அடையும் போது 1:00 நெருங்கியது. சங்கர் இறங்கினான். ஏற்கனவே ரகு எடுத்திருந்த அறையை இன்னும் காலி செய்யாதது வசதியாக போய்விட, முதலில் அங்கு போய் தங்கிவிட்டு பின்னர் ரகுவிற்கு தகவல் கொடுப்போம் என்றெண்ணியவன் ஆட்டோ எதுவும் இருக்கிறதா என்று பார்க்க, ஒரு ஆட்டோவும் இல்லாததால் திகைத்தான். வண்டி வேணுமா சார்?
சங்கரை நெருங்கியவன் கேட்க, வேண்டாம், நான் ஆட்டோ பிடிச்சிக்கிறேன். அவன் பின்னாலேயே வந்தான். சார், கொடுக்கறத கொடு சார். எங்க சார் போகணும்? வீரப்பன் சந்திரம். சங்கர் சொல்ல, ஏறு சார் போலாம். அவன் மீண்டும் வற்புறுத்த சங்கர் ஏறினான். உன் பேர் என்ன? சங்கர் கேட்க அவன் சிரித்தான். ஏழுமலை சார். நான் பிறக்கும் போது. அவன் பேச ஆரம்பிக்க, கொஞ்சம் பேசாம வண்டியெடு. சங்கர் சொல்ல, சரி சார் என்ற ஏழுமலை காரை எடுத்தான். மாப்பிள, பத்மநாபன் ரகுவை அழைக்க, சொல்லுங்க மாமா. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. சரண்யா வந்து கொடுக்க ரகுவும் பத்மநாபனும் எடுத்துக்கொண்டனர். சரண்யா அறியாதவாறு பத்மநாபன் மெதுவான குரலில் சொன்னார், கொஞ்சம் வெளியே போகணும். நானும் நீங்களும் மட்டும்தான் போகணும். சரண்யா வேண்டாம். அவர் சொல்ல திகைத்தவாறு அவரையே பார்த்தான். சொன்னது புரிஞ்சுதா மாப்பிள? புரியுது மாமா. சரண், ரகு மனைவியை அழைக்க, என்னப்பா என்று முன்னால் வந்து நின்ற சரண்யா சிரித்தாள். ரகு ஒன்றும் சொல்லாமல், கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறோம் சொல்லி சென்றவனை சரண்யா கலக்கத்துடன் பார்த்தாள். எப்போ நம்ம சிரிப்பை பார்த்தாலும் கண்களில் ஒரு வெளிச்சம் இன்னைக்கு இல்லையே. ஏதோ சிக்கல் என்று மட்டும் சரண்யாவிற்கு புரிந்தது. எங்க மாமா போறோம்? ரகு கேட்க, நான் சொல்றபடி ஓட்டுங்க. அங்க போனதுக்கப்புறம் எங்க நாம போறோம்னு உங்களுக்கே தெரியும். கிண்டலாக சொன்ன பத்மநாபனை பார்த்த ரகு அயர்ந்தான். அவர் சொல்படி காரை ஓட்டினான். கொஞ்ச நேரத்தில் கார் ஊஞ்சலூரை அடைய இடது பக்கம் திரும்பி 1 கிலோமீட்டர் போங்க ரகு ஓட்டினான். காட்டுப்பாதை. ரகுவின் மனதில் ஏதோ ஒன்று நடக்கப்போகிறது என்று மட்டுமே தெரிந்தது. இன்னும் காட்டுப்பாதையில் கொஞ்ச தூரம் சென்றவுடன் ஒரு பங்களா வந்தது. இங்கதா பாப்பில, என்னோட அவுட் ஹவுஸ். அது சின்ன வயசுல அப்பா எங்க வேட்டைக்கு வரும்போது தங்குவாரு. நான் என்னைக்காவது வேலை இருக்கும்போது மட்டும் இங்க வருவேன். சொன்னவர் அவனை பார்த்து சிரித்தார். புரியுதா மாப்பிள? வேலை இருக்கும்போது மட்டும் தங்குவேன். அவர் அழுத்தி சொல்ல ரகு அவரையே பார்த்தான். நன்றாக தூங்கியிருந்த சங்கர் எழுந்து பார்த்தான். என்ன காட்டுப்பாத? கார் எங்க போயிட்டு இருக்கு? டிரைவர் கூப்பிட. சொல்லு சார். ஏழுமலை சங்கரை பார்த்தபடி கோணலாக சிரித்தான். எங்க போயிட்டு இருக்கோ? கரெக்டான இடத்துக்கு தான் சார் உன்னை கொண்டு போயிட்டு இருக்கேன். ஏழுமலை சொல்ல, ராஸ்கல், காரை நிறுத்துடா. சங்கர் ஏழுமலையை தாக்க முயல விலகிய ஏழுமலை சங்கரின் முகத்தில் ஒரு ஸ்ப்ரேயரை அடிக்க சங்கர் மயங்கினான். சீட்டிலேயே சரிந்தான். பத்மநாபன் இறங்கினார். ரகு அவரை தொடர்ந்தான். ஒரு முரட்டு மீசை வைத்த அடியாள் வந்து கேட்டை திறந்தான். அவருக்கு வணக்கம் வைத்தான். அம்மா இங்க. சும்மா வாங்க மாப்பிள, பயப்படாதீங்க. என் பொண்ணுக்காக உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கேனே, மறந்துட்டீங்களா? அவர் சிரிக்க ரகு அவமானமாய் உணர்ந்தான். அவரை தொடர்ந்தான். உள்ளே நுழைய தரையில் கட்டி போட்ட நிலையில், மை காட் சங்கரா, இது பதறிய ரகு அவன் அருகில் போக முயல, நெலுங்க மாப்பிள, உங்க நட்பெல்லாம் அப்புறம், அதுக்கு முன்னால இன்னொரு வேலை இருக்கு. சொன்னவர் நின்று கொண்டிருந்த 4 அடியாட்களிடம் கண்களை காண்பிக்க 2 பேர் ரகுவை பிடித்தனர். மாமா என்ன இது? என்ன மாப்பிள பண்றது? என்னால என் வாக்க காப்பாத்த முடியாம போயிடுச்சு. சின்ன வயசுல இருந்தே அதான் என் கேரக்டர் மாப்பிள. யாராச்சும் ஒருத்தர் நம்ம வழியில குறுக்கிட்டா அவங்கள அப்புறப்படுத்துறது தான் எனக்கு பிடிக்கும். அவனை மட்டும் கொண்டுட்டு உங்களை விட்டு வைக்க, நான் என்ன எல்கேஜி குழந்தையா மாப்பிள? உயிர் நண்பன் சாகும்போது நீங்க மட்டும் எதுக்கு இருக்கீங்க? பத்மநாபன் சிரித்தார். ரகு திமிரி முயன்று தோற்றான். என்ன வேணா கொண்டுடுங்க மாமா, சங்கரை விட்டுடுங்க. ரகு சொல்ல பத்மநாபன் சங்கரை பார்த்தார். என்னப்பா நீ ஒன்னும் சொல்லலையா? சங்கர் அவரை ஆவேசமாக பார்த்தான். என்ன கொண்டுடு, ரகுவை விட்டுடு சொன்ன அடுத்த கணம் சிரிக்க ஆரம்பித்தார் பத்மநாபன். நிஜமாவே நீங்க உயிர் நண்பர்கள் தான், ஒன்னாவே செத்து போங்க சொன்னவர் தொடர்ந்தார். நாளைக்கு வருவேன். 10 மணிக்கு 2 பேரையும் கழுத்தறுத்து போட்டுட்டு பங்களாவுக்கு பின்னாடி இருக்கிற குழியில போட்டு மூடிட்டு நாங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். நீங்க 2 பேரும் காணாம போனாதான் இந்த ஊரு நினைச்சிருக்கோம். ஏன் இன்னைக்கே கொல்லாம நாளைக்கு வர உங்களுக்கு சாவை தள்ளி போடுறேன்னு தெரியுமா? நீங்க என்ன குத்தும்போது இருந்த வலி ஜாஸ்தி. ஒவ்வொரு நிமிஷமும் சாகிறத நினைச்சு நீங்க பயந்து பயந்து சாகணும். இப்போ 10:00, இன்னும் 24 மணி நேரம் இருக்கு. உங்களுக்கு சரண்யாவை நான் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன். சொன்னவரை திகைத்து போய் பார்த்திருந்தனர் சங்கரும் ரகுவும். கைகளை அசைக்க முற்பட்டனர். கயிறு இறுகி கைகள் வலித்தன. 4 பேரில் ஆஜானுபாகுவாக நின்ற ஒருத்தனிடம் திரும்பிய பத்மநாபன், முனியா பத்திரமா பார்த்துக்கோ, பலியாடுக சொன்ன முனியன் தலையாட்டினான். பார்த்துக்கிறேங்க ஐயா. அவனை பார்த்து அரண்டு போயிருந்த ரகுவையும் அடிப்பட்டு எதுவும் சொல்ல முடியாத நிலையிலிருந்த சங்கரையும் பார்த்த புன்னகைத்த பத்மநாபன் கேட்டார், அப்போ நாளைக்கு பார்க்கலாமா? அதிகாலை பொழுதில் எழுந்த சரண்யா குளித்திருந்தாள். பச்சை நிறத்தில் அவள் அணிந்திருந்த சேலை அவள் நிறத்திற்கு பொருத்தமாக அவள் அழகை அதிகப்படுத்தியிருந்தது. காஃபி கொண்டு போய் பத்மநாபன் முன் வைக்க, அடடா இன்னைக்கு என்னம்மா விசேஷம்? சிரித்தபடி கேட்டார். இன்னைக்கு மகாலி அமாவாசைப்பா, அம்மாவுக்கு சாமி கும்பிடுறேன். அவள் சொல்ல அவர் ஒரு கனத்த அமைதிக்கு போனார். இவர் வேற எங்க போனார்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாருப்பா.
சரண்யா சொல்ல பத்மநாபன் கொஞ்ச நேரம் அவள் முகத்தையே பார்த்தார். பத்மநாபன், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. கைகளில் பஞ்சு போல் மிக மிருதுவான குழந்தையை அவர் கைகளில் வாங்கும் போது உருகி பேச்சற்று நின்றது நினைவில் வந்தது. என்னப்பா அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லம்மா. சொன்னவரின் கண்கள் கொஞ்சம் கலங்கி இருக்க சரண்யா பார்க்காமல் மறைத்து கொண்டார். சாரி பத்மநாபன், உங்கள் மனைவி எங்களால் காப்பாற்ற முடியல. கையில் சரண்யாவோடு டாக்டர்கள் சொன்னதை கேட்டு கண்ணீர் விட மட்டுமே முடிந்தது. இங்கோ நான் தடமாறி போயிட்டோம். ஏதோ ஒரு நேரத்தில் தப்பு செய்ய போய் இப்போ தப்பு செய்யறதே தொடர்ந்து கொண்டுட்டு இருக்கோம். அவர் மனதில் நினைவுகள் ஓடின. இந்த உலகத்தில் எனக்கு யார் அதிகமாக பிடிக்கும் தெரியுமாப்பா? குட்டி சரண்யா வந்து கேட்க, தெரியலம்மா என்று சொல்லுகையில், அப்பா என்று பூவாக சிரித்த மகளை அணைத்து கொண்டதும் நினைவில் வர பத்மநாபன் யோசித்தார். ஊஞ்சலூர் அவுட் ஹவுஸ். முனியன் வந்து கேட்டை திறக்க பத்மநாபன் கார் உள்ளே நுழைந்தது. இறங்கினார். நேரம் 9:30. உள்ளே நுழைந்தார். சங்கரும் ரகுவும் பதற்றமானார்கள். முனியன் வந்து அருகில் நின்றான். கைகளில் கத்தி, உத்தரவிற்கு காத்திருந்தான். அவர்கள் இருவரின் அருகில் ஒரு சேரில் அமர்ந்தார். என்ன மாப்ள, எப்படி இருக்கீங்க? அவர் கேட்க ரகு அவரையே பயமாய் பார்த்தான். சங்கர், நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீ செஞ்சது தப்போன்னு இல்ல. அவர் சொல்ல இருவரும் அவரை அதிர்ச்சியாக பார்த்தனர். அவர் தொடர்ந்தார். உங்க ரெண்டு பேரையும் கொன்னு புதைச்சாதான் எனக்கு வெறி இருந்தது. ஆனா இன்னைக்கு என் பொண்ணை பார்க்கும்போது ஏதோ என்னென்னமோ எனக்கு தோணிடுச்சு. பிறக்கும் போதே அம்மாவை இழந்துட்டான். ரெசிடென்சியல் ஸ்கூல்ல தான் படித்தான். என் பொண்ணு இப்போதான் சந்தோஷமா இருக்கா. நானே அதை கெடுக்கிற மாதிரி. எப்படி இன்னைக்கு என் பொண்ணோட முகத்தை பார்த்த என்னால என்ன வாழ்க்கை இதுன்னு தோணுது. நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் அனுபவிச்ச வேதனை போதும். அதுவே உங்க ரெண்டு பேருக்குமான தண்டனையா இருக்கட்டும். நான் செஞ்சது தப்புதான். மருத்துவம் புனிதமான சேவை தான். அதுல காசுக்கு ஆசைப்பட்டு தகுதி இல்லாதவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்தது தப்புதான். உன் தங்கச்சி திடீர்னு வந்து கேட்டேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம ஆளை வச்சு கொலை பண்ணதும் தப்புதான். நான் போலீஸ்ல சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல, உன் தங்கச்சி சாவுக்கு என்ன பழி வாங்கணும்னு தோணிச்சுன்னா முனியா அவங்க ரெண்டு பேரையும் அவிழ்த்து விடு. கத்திய சங்கர் கையில கொடு. இப்பவே சாகவும் நான் தயார். பேசி முடித்த அமைதியானவரை பார்த்த ரகுவும் சங்கரும் திகைத்தனர். முனியன் வந்து இருவரின் கட்டை அவிழ்த்து விட்டான். கத்தியை சங்கரிடம் கொடுக்க தயங்கினான். கொடு. மீண்டும் அவர் சொல்ல முனியன் கொடுத்தான். சங்கர் கைகளில் கத்தியுடன் ரகுவை பார்க்க ரகு வேண்டாம் என்று கண்களில் சொல்ல சங்கர் கத்தியை கீழே போட்டான். அப்புறம் ஒரு விஷயம். அவர் கூப்பிட இருவரும் பார்த்தனர். நடந்ததெல்லாம் சரண்யாவுக்கு தெரியாது. இனிமே அப்படியும் இருக்கட்டும். நான் இன்னைக்கு ஒரு நாள் என் பொண்ணோட இருந்துட்டு நாளைக்கு கிளம்புறேன். கண்டிப்பா சரண்டர் ஆயிடுவேன். மூவரும் வெளியே வந்தனர். காரை ரகு ஓட்ட அருகில் சங்கர் அமர்ந்தான். பின் சீட்டில் பத்மநாபன் சாய்ந்து அமர்ந்தார். அரை மணி நேரத்தில் வீடு வர சரண்யா ரகுவை பார்த்து, எங்க போனீங்க? நான் கொஞ்சம் பயந்துட்டேன் என்றவாறு சிரிக்க, அந்த சிரிப்பில் அவன் கண்களில் வெளிச்சம் வர சரண்யா மகிழ்ந்தாள். காரிலிருந்து இறங்கிய சங்கரை பார்த்த சரண்யா ரகுவை கேள்வியாக பார்க்க, இவன் என் உயிர் நண்பன் சங்கர். அவன் சொல்ல, வாங்கண்ணா சரண்யா அழைத்தாள். சங்கருக்கு திவ்யாவிற்கு நினைவு வந்து போனது. உள்ளே நுழைந்தான். என்னம்மா சந்தோஷமா? மாப்பிள்ள வந்துடுவார்னு சொன்னேன் தானே? பத்மநாபன் கேட்க சரண்யா புன்னகைத்தாள். அவரின் மனம் நிறைந்திருந்தது. சங்கரின் அலைபேசி அடிக்க எடுத்தான். ஹலோ, நான் ஸ்டெல்லா பேசுறேன். அவனுக்குள் பனிப்பூக்கள் மலர, சொல்லுங்க. உங்களை பார்க்கணும் போல இருக்கு. எப்ப வருவீங்க? இன்னைக்கே சொன்ன சங்கர் புன்னகையை எவரும் பார்த்துவிடக்கூடாது என்று மறைத்தான். அப்பா சாப்பிட வாங்க. வந்து அழைத்த சரண்யாவை பார்த்தவர், நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா வரேன் சொன்னவர் தன் நாற்காலியில் அமர்ந்தார். குட்டி சரண்யா வந்து கேட்டது, இந்த உலகத்துல எனக்கு அதிகமா பிடிக்கிறது யார் தெரியுமாப்பா? தெரியலையேமா. அப்பா. என்ன நேயர்களே, எல்லாரும் கதையை கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.